சைஸ் உங்களால் முடிவு வைக்கிறது. இது பார்ட் டூ வீடியோ, ரைட்டா? எல்லா ஒவ்வொரு கோழியும் பார்த்துக்கிட்டே வரோம், பார்ட் டூ வீடியோ, ரைட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிற கோளை பார்க்குறோம். செவ்வாய் மார்ஸ் அப்படிங்கிற கோளை பார்க்குறோம். செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த சின்ன கோளில் ரெண்டாவது கோள் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன கோள்னா புதன் தான், குட்டியூண்டு கோள் தான். அதுக்கப்புறம் சின்ன கோள்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய் தான் சின்ன கோள், ரெண்டாவது இடத்துல இருக்குது. ரொம்ப சின்ன கோள், எல்லா கோளை விட ரொம்ப ரொம்ப சின்ன கோள்னா புதன் தான். அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்கிற சின்ன கோள்னு எடுத்துக்கிட்டால் அது செவ்வாய். உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு புதனும் செவ்வாயும் மறந்துடாங்க, ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, வருஷப்படி நாலாவது வருஷம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ரோமனின்னா போர்க்கடவுள், ஒருத்தர் நிற்கிறது வருங்க, செவ்வாய்க்கெல்லாம் நான் போருக்கு போக மாட்டேன், இது போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆக்சுவலாக ஏன் சிவப்பாக இருக்குன்னா இரும்பு ஆக்சைடு, இரும்பு. இப்போ செம்மன் ஏன் சிவப்பாக இருக்குது? இரும்பு சத்து, அது மாதிரி தான். இரும்பு ஆக்சைடு வந்து நிறையா இருக்கிறனால தான் இது சிவப்பு கோள் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன், இங்கே வந்து பார்த்தோன்னா மங்கள்யான் மூலமாக, ரைட்டா, மங்கள்யான் அப்படிங்கிறத ஏவுனாங்க. ஸோ பிக்கஸ்ட் ஒரு ரெக்கார்டு தான், மறக்க முடியாத மாதம் தேதி. ஏன்னா என் பொண்ணு பர்த்டே, என் ஃபஸ்ட்டு பொண்ணு தனுவோட பர்த்டே அன்னைக்கு தான், அன்னைக்கு தான் மங்கள்யான் ஏவுறாங்க. வருஷம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், நாலு வருஷத்துக்கு முன்னாடி. செப்டம்பர் 24 2014 ஏன்னா நாலாவது வரிசையில் இருக்குது, கோல் அடிப்படையில் நாலாவது வருஷம் இருக்கு, அதனால் தேதி 24 வரும். அதே மாதிரி அங்கே 24 மணி நேரம் தான், அந்த 24 மணி நேரம் அந்த துல்லியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரம் 37.2 தான் வரும். ஆக்சுவலாக அது வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கான அந்த காலமே, அதனால தான் அந்த தேதி 24 அனுப்பிச்சிருப்பாங்க, ரைட்டா? அப்புறம் செப்டம்பர் மாதம், ரைட்டா, அங்கே போய் செப்பலை போய் நான் காலை பதிச்சே ஆனும்டான்ற மாதிரி இப்போ போயிருப்பாங்க. அப்புறம் 2014, ஏன்னா நாலாவது வரிசையில் இருக்க 2014. ஸோ மங்கள்யான் வந்து அங்கே போனாங்க. இன்னொரு பெரிய சிறப்பம் சரிமா, அது நாலாவது கோள் தானே, நம்மளும் நாலாவது இடம் தான். நம்ம வந்து ஏவுனது வந்து நாலாவது தான், ஏன்னா ஃபஸ்ட் இடத்துல ரஷ்யா தான், அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அமெரிக்கா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் அமெரிக்கா நாசா இருக்காங்கல்ல அவங்க, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் அவங்க வந்து பண்ணாங்க, ஃபோர்த்து பிளேஸில் நம்ம அனுப்பணும், இஸ்ரோ நம்ம அனுப்பணும், அதாவது நாலாவது தான் நம்ம அனுப்பணும். ஸோ இவ்வளோ ஒரு சிறப்பு அம்சம் கொண்டது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து துருவ பனி கவிகைகள்ங்கிறாங்க. துருவத்தில் பனி நிறையா இருக்கும், போய் மனுஷன் செவ்வாயில் போய் மனுஷன் வாழலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க ஃபுல்லாக. இங்கே பூமியில் இல்லாமல் செவ்வாயில் போய் நான் குடியிருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பனி கொஞ்சம் அதிகமாக உழுதுப்பா, கொஞ்சம் பார்த்துக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி, ரைட்டாக? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு துணைக்கோள் இருக்கானா, ரெண்டு துணைக்கோள் இருக்கு. என்னன்னா போபஸ், இன்னொரு புக்கில் போபாஸ் அப்படின்னு, போபோஸ்ன்னு இருக்கும். ஒரு புக்கில் போபஸ்ன்னு இருக்கு, போ பஸ் அப்படின்னு இருக்கு, இன்னொரு புக்கில் போபோஸ்ன்னு இருக்கு, ரைட்டா? துணைக்கோள் ஒன்று. துணைக்கோள் ரெண்டு என்னன்னா டி மஸ்ன்னு இருக்கு, இன்னொரு புக்கில் டே மாஸ்ன்னு இருக்கு. புரியுது உங்களுக்கு? அப்போ என்னன்னா நமக்கு என்னன்னா போ போஸ் டே மாஸ், இந்த ரெண்டே ரெண்டு இஸ்ஸு இஸ்ன்னு முடியுது, போ போஸ் டே மாஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா. இது ப்ளஸ் ஒன் புக்கில் அப்படி இருக்குது, ஏன்னா நீங்கள் போயிட்டு கொஸ்டினில் தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிருவேன். ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும், ஆக மொத்தத்தில் வந்துன்னா பஸ்ஸு போஸு பஸ்ஸு மஸ்ஸு மாஸு அப்படிங்கிற மாதிரி இஸ்ஸு இஸ்ஸுன்னு இருக்குது. அது ரெண்டே ரெண்டு துணைக்கோள் அதில் வந்து இருக்குது. அடுத்தது போவோம், அடுத்தது இதோட இந்த லைன் முடிஞ்சு. கடிகாரம் வச்சுருக்கு, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சில, ஏன்னா அந்த மணி நேரங்கள் அப்படிங்கிறக்காக. அடுத்த கோள் போயிடுவோம். ஸோ நாலு கோள் முடிஞ்சு, செவ்வாய் முடிஞ்சு, இப்போ தான் இந்த பெருங்கோள் வியாழன் அப்படிங்கிறக்காக வர்றோம். அந்த பக்கம் மாதிரி பெருங்கோள் வியாழன் அப்படிங்கிறதுக்கு வரும். ஸோ ஜூபிட்டர் என்னன்னா ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோளை வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க எப்பயுமே, இந்த கொஸ்டின் கேட்கும்போது அந்த ஜூபிட்டர் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க, வியாழன் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து மார்ஸ்னா என்ன, ரைட்டா, ஷார்டன்னா என்ன, பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கிற நல்லது, அது குரூப் ஃபோர் படித்தாலும், ரைட்டா? ரோமனிய முதன்மை கடவுள், இது எல்லாத்துக்கும் இப்போ முதன்மையாக சூரியனுக்கு இணையாக இருக்குது பாருங்கள். அப்போ ரோமனிய முதன்மை கடவுள், அவர் போர்க்கடவுள், அவர் அன்பு கடவுள், ரைட்டா? அந்த மாதிரி ரோமனிய முதன்மை கடவுள், ரைட்டா? அவர் தூதுவர், ஃபஸ்ட் இருக்கிற ஒரு தூதுவர், ரைட்டா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலா வெள்ளி அடுத்து பிரகாசமாக இருக்கிறது இதுதான். நிலாவுக்கும் வெள்ளி, அந்த நிலா வெள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து பிரகாசமாக இருக்கிறது வியாழன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளிமக்கோள்னு சொல்கிறாங்க, இது வந்து வளிமக்கோள், வலி வலினா அது காற்று. ஆக்சுவலாக இங்கே காற்று அதிகமாக வீசுதுன்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது, ப்ளஸ் ஒன் புக்கில் ஜாக்ரஃபியில் பார்க்கும்போது அதிக துணைக்கோள்கள், இது இந்த துணைக்கோளில் தான் அதிகமான காற்றே வீசுதான் துணைக்கோள். ஆனால் இதுதான் வளிமக்கோள், வளிமக்கோள்னு கேட்டால் நீங்கள் வியாழன் தான் போடணும், வளிமக்கோள் அப்படின்னு போட்டால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் எப்பயும் போல் அந்த வாயுக்கள் வந்து அதிகமாக கனிமேடு கேலிஸ்டா
ஐயோ யூரோப்பு கனிமேடு கேலிஸ்டா. இதில் என்ன தான் துணை கொள் இருந்தாலும் இப்போ நான் இருக்கேன், நான் நான் அப்பா, என் பிள்ளைய ரெண்டு பிள்ளை இருக்காங்கன்னு வச்சுக்காங்கவேன், எனக்கு ஒரு 67 பிள்ளை இருக்காங்கன்னு வச்சுக்காங்கவேன், 67 பிள்ளைகளில் மூத்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த பேர் சொல்லணும், மூத்த பிள்ளை இது தான் அப்படி. அந்த மாதிரி தான் அந்த 67 பிள்ளைகளில் மூத்த பிள்ளை அப்படின்னு பார்த்தோன்னா கனிமேடு, கனிமேடு. இப்போ கேணிமேடுன்னு வச்சுக்கலாம் ஷார்ட்கட்னா, ஏன்னா பெருசாக இருக்கும், கேணி தான் பெருசாக இருக்கும், கேணி பெருசாக இருக்கும். அப்போ மேடு கேணிமேடு, வியாழன் கோள்னாலே பெரிய கோள், கேணிமேடு அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்டாங்க. ஸோ வியாழன் முடிஞ்சிச்சு, அடுத்தது சனி. அடுத்தது என்னது? சனி. சனி கோள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனி கோள் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62 கோள்கள் இருக்குது. 62 பெரிய கோள், இதான் ரெண்டாவது கோள். வியாழன் ஃபஸ்ட்டு கோள், செகண்ட் கோள் இதுதான், ஏன்னா அடுத்தடுத்து தான் ரெண்டா பெரிய கோள்னு எடுத்துக்கிட்டா. 62 துணைக்கோள்கள் இருக்குது. இதில் மிகப்பெரிய துணைக்கோள் மூத்தவன் யாருப்பா? இந்த சனிக்கோள் தான் அப்பா. மூத்தவன் யாருப்பா? டைட்டன். பொதுவாகவே சனிக்கிழமை பாருங்கள், நேரம் சரியில்லைப்பா. டைட்டன் வாட்ச் கட்டிருந்தாலும் நேரம் சரியாக இருந்தாலே லைஃப் நல்லாயிருக்கும். இது ஒரு டைலாக் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டைட்டன், டைட்டன் தான் அந்த சனிக்கிழமைனா நேரம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த டைட்டன் அப்படிங்கிற கோள் தான், ரைட்டா. அதில் வந்து பார்த்தினா அந்த டைட்டன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கண்டுபிடிச்சு, அதை பற்றி ப்ளஸ் ஒன் ஜியாகிரஃபியில் ஒரு பக்கமே ரெக்கார்டே இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி, ரைட்டா. அது நைட்ரஜன் மீத்தேன், நைட்ரஜனும் நைட்டு நல்லா கேட்டுக்காங்க, ஹைட் இல்லை. நைட்ரஜனும் மீத்தேனும் ஹையாக இருக்குது. மீத்தேன், மீத்தேன் இருக்குது. நல்ல வேலை பயவுள்ள போய் அங்கேயும் இங்கே மீத்தேன் எடுக்கிறேன், தஞ்சை விவசாயிகள் டெல்டா விவசாயிகள்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த பக்கம் எடுக்கிறேன்னு, அங்கேயும் போய் எடுத்துகிட்டு போகிறாங்க, பார்த்துக்கவனம். அடுத்து வந்து ஈர்ப்பு திறன். இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். இதோட ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவு, தண்ணியை விட குறைவு, அவ்வளோ தூரத்துக்கு தான் ஈர்ப்பு திறன் வந்து இருக்குது, ரைட்டா. மொத்த வளையம் வந்து 30 வளையம் இருக்குது. இதில் வந்து இதில் 30 வளையம் இருக்கும். இந்த இதில் வந்து ஒரு 5 வளையம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வளையம் தான் இருக்கும். எதுலனா இதில் எங்கேயோ பார்த்தேன், நெப்டியூனில் அங்கே 30 வளையம், இங்கே 5 வளையம், இப்படி தான் இருக்கும், ரைட்டா. 30 வளையம், இங்கே 5 வளையம், ரைட்டா. ஓகே, இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ். இந்த பார்ப்போம், நீல பச்சை. இது வந்து நீல வெள்ளைன்னு சொல்லலாம். இது முழுக்க முழுக்க நீளமாக இருக்கும், வெள்ளை வித்து கொஞ்சம் வெள்ளை கலந்துருக்கும். இது நீளம் கலந்த பச்சை, ரைட்டா. இந்த பந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம கஷ்டப்பட்டது இருக்கு. நீல பச்சை, ரைட்டா. யுரேனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யுரேனஸும் அந்த வெள்ளியும் தான் கிழக்கு மேற்க சுத்தம். மிச்சது எல்லாமே மேகின்னு சொல்லலாம். மேற்கு கிழக்குங்கிறத எப்படி சொல்லலாம்னா, எல்லா கோளுமே மேகி தான், எல்லா கோளுமே மேகி தான், பட் இது மட்டும்தான் கிழக்கு மேற்கு அப்படிங்கிற மாதிரி, ரைட்டா. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா, இதை குள்ள கிரகங்கிறாங்க. யுரேனஸ், யூ நீயா எப்படி குள்ளனான? இப்போ ஜான் ஒரு படம் வந்திருக்கும், ஸ்னேகா, ஸ்னேகா இல்லை, ஜோதியா நடிச்சிருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன், லிட்டில் ஜான் நினைக்கிறேன், லிட்டில் ஜான் நினைக்கிறேன். அப்போ நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கு ஆச்சரியம், என்ன நீ இவ்வளோ பெரிய ஆளாக தான், சின்ன ஆளாயிட்டே, அது மாதிரி யூ அப்படிங்கிற மாதிரி. யுரேனஸ் அப்படிங்கிறது குள்ள கோள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கான். எப்படி வலிம கோள் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்களோ, பெருங்கோள்னு ஞாபகம் வச்சிங்களோ, அது மாதிரி இதை குள்ள கோள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இது வளையக்கோள், 30 வளையம் கொண்ட வளைய வளையமாக இருக்கும், ரைட்டா. அப்போ இது குள்ள கோள் அப்படிங்கிறது. ஸோ இந்த குள்ள கோள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இது ஷார்ட்கட் மறந்துடாங்க, அது 67 இது 62, 5 தான் டிஃப்ரெண்ட்டு, 67 62 62. ஸோ இதுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ்க்கு வந்து 27 கூட்டினா 9 வரும், 27 குள்ள கோள் அப்படின்னு சொல்லுவாங்க, குள்ள கிரகம்னே சொல்லுவாங்க. வில்லியம் ஹெர்சல், ரைட்டா, வில்லியம் ஹெர்சல். யுரேனஸ் அப்படின்னாலே வில்லியம், வில்லந்தேன். யுரேனஸை கண்டுபிடிச்சி இங்கிலீஷ் பேரை வச்சுட்டு போயிட்டேன், நமக்கு வில்லந்தேன். வில்லியம் ஹெர்சல் அப்படிங்கிறது 1781 இயர்ஸ் பெருசாக யாவும் இல்லைன்னா கடைசி நேரத்தில் வாட்ச் விட்டு போங்க, யாவும் இருந்தால் போதும். 1781 இப்படி கூட வச்சுக்காங்க, 1718 இப்படி கூட வச்சுக்காங்க. அப்போ தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. தொலைநோக்கி மூலமாக முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட கோள் இந்த கோள் தான். தொலைநோக்கி மூலமாக முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட கோள் இந்த கோள் தான், ரைட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, இது வந்து கிரேக்க கடவுள். இது மட்டும் தான் நான் சொன்னேன்னா, இது வரைக்கும் ரோமனிய கடவுள் தான் வந்தாங்க, இது மட்டும் கிரேக்க கடவுள். ஏப்பா எங்கள் கிரேக்க சார்பாகவும் இருக்குது, பேரை வைங்கப்பா அப்படின்னு சொல்லி, இந்த கிரேக்க கடவுளுடைய பேரை வந்து இதில் முதன்மை கடவுளாக கிரேக்க கடவுள் பேரையே வச்சுட்டாங்க, ரைட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க, இதோட துணைக்கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கோள் இருக்குல்ல, இதில் 27 கோள் இருக்குல்ல, அதில் பெருசுன்னு பார்த்தா டைட்டானியா. டைட்டன் அப்படின்னா சனிக்கிழமை, இந்த இடத்துல டைட்டன் வச்சனால இங்கிட்டு வச்சு டைட்டானியா அப்படின்னு போயிட்டாங்க, ஒரு யா அப்படின்னு போயிட்டாங்க. இங்கே டைட்டன், இங்கே டைட்டானியா, ரைட்டா. இங்கே வாட்ச் கட்டியிருப்பாங்க, இங்கே வாட்ச் கட்டலை, அந்த மாதிரி தான் டைட்டானியா அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெப்டியூன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்த கோள், குளிரா. சூரியன் எங்கே இருக்குது? கடைசியில் இருக்குது பாருங்கள்,
அப்போ கடைசியில் இருந்தால் ஒரு குளிர் அடிக்காதா, பக்கத்தில் போனால் தான் ஹீட் அடிக்கும் ரைட்டா. அதனால் அங்கிட்டு பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் வெப்பமாக இருக்கலாம், இங்கே தூரமாக இருக்குது. அப்போ இது ஒரு குளிர்ந்த கோள்னு சொல்லுவாங்க ரைட்டா. கேலி அப்படிங்கிற ஒரு தான் ஷார்ட்டாக வச்சுக்காங்க. கடைசியாக இருந்தால் கேலி பண்ணுவாங்க பொதுவாக எல்லா இடத்துலையுமே, நம்ம கடைசியாக இருந்தால் கேலி பண்ண தான் செய்வாங்க. ஆனால் கடைசியில் ஃபஸ்ட்டு வந்துட்டோம்னா அந்த கேலி பண்ணவங்களுக்குலாம் சரியான பதிலடியாக இருக்கும். அந்த மாதிரி தான் அது கேலிங்கிற ஒரு தான் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சார். இது ரோமனிய கடல் கடவுள், இது நீல நிறமாக தானே இருக்குது ரோமனிய, இது ஒரு கடல் கடவுள். ஏன்னா ஏற்கனவே குளிராக இருக்குது, கடல் கடைசியில் சூரியனை விட்டு தூரமாக தான் கடல் கடைசியில் தான் இருக்கும் அப்படிங்கிறது கடல் கடவுள்னு வச்சுக்காங்க ரைட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா 14 நெப்டியூன் வந்து 14 இருக்குது, 13 சொல்லி புக்கில் போட்டிருந்தாலும் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கோல் வந்து 2016 நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு துணைக்கோள் எக்ஸ்ட்ரா. ஏன்னா நிறையா துணைக்கோள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டே ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீ நினைப்பீங்க பழைய சமைச்சிடலாம் அப்படிலாம் இல்லை சார், கம்மியாக இருந்துச்சு ஒன்று ரெண்டு, இப்போ என்ன சார் கூடிடுச்சுன்னா ஒன்றுனா கண்டுபிடிச்சி அப்படி ஆட் பண்ணிடுறாங்க ரைட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா 14 துணைக்கோள்கள், 14 ஐந்து வளையங்கள் கொண்டது, நீளம் வெள்ளை நிறம் கலந்தது ரைட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் துணைக்கோள் யாருன்னா ட்ரைட்டன், என்னது ட்ரைட்டன் இதோடைய துணைக்கோள், டைட்டன் டைட்டானியா ட்ரைட்டன். ட்ரை பண்ணு கடைசியில் இருக்கீங்கள, ட்ரை பண்ணு ஒன்றால் ஃபஸ்ட்டு வர முடியும், ட்ரை பண்ணு, அதான் ட்ரைட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணித அடிப்படையில் ரைட்டா, மேக்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க நம்ம மேக்ஸ் வந்து ஒழுங்காக வரல கடைசியில் இருக்குன்னு நினைக்காதீங்க, ஃபஸ்ட்டு வந்துடலாம். அது மாதிரி கணித அடிப்படையில் கண்டுபிடிக்கிட்ட முதல் கோள் இதுதான், தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட கோள் எப்படி இந்த கோளோ, கணித அடிப்படையில் இருக்கிறவர்கிட்ட முதல் கோள் இந்த கோள் தான், நெப்டியூன் தான் ரைட்டா. ஸோ எல்லா தகவலுமே சொல்லியாச்சு ரைட்டா. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறோம், கமெண்டில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடுங்க ரைட்டா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா போபோஸ் டெய்மாஸ், போபோஸ் டெய்மாஸ் அப்படிங்கிறது எந்த கோளோட துணைக்கோள், டைட்டானியா அப்படிங்கிறது எந்த கோளோட துணைக்கோள் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூரேஷன் ஆஃப் காலங்கள் சொல்லணும், ஓகே பக்கத்தில் இந்த டூரேஷன் ஆஃப் காலங்கள் சொல்லணும் ரைட்டா. இந்த காலங்கள் சொல்கிறதுல தான் விஷயம் இருக்குது. இப்போ குச்சி எங்கப்பா, ஓகே பரவாயில்ல கொஞ்சம் பாருங்கள் எங்கே இருக்குன்னு ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கும் இதுக்கும் தூரம் பார்க்க போகிறோம், ஒவ்வொன்றுக்கும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் என்னென்னா தன்னைத்தானே சுற்றி கொள்ளும், தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் அப்படிங்கிறது ஆனக்கா நான் ஒரு இதை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இது தன்னைத்தானே இது சுற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா 58 அது 243 அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா புதன் கோள் இருக்கு பார்த்தீங்களா, புதன் என்ன பார்த்தீங்கன்னா 58 243 இதை மட்டும்தான் நாட்கள், மிச்சம் எல்லா மணி நேரம் தான். அதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், தன்னைத்தானே சுற்றி கொள்வதில் இது ரெண்டு மட்டும்தான் நாட்கள், மிச்சம் எல்லாமே மணி நேரம் தான், எல்லாமே மணி நேரம் தான். அப்போ இது 58, இது வந்து ஒரு 243. நான் எப்படி ஷார்ட்கட் வச்சுன்னா ஓரஞ்சு 5 ஐயஞ்சா 25, அப்போ இது 50, இது 250 நான் வச்சிருக்கேன். ஏன்னா அங்கே போய் ஆன்சர் கீழே வந்து மைனூட்டாக ரொம்ப துல்லியமாக அவசிட்டு போக முடியாதுல, இது ஒரு 50 சுற்றுதுப்பா புதன்கிழமை, இது ஒரு 250 சுற்றுதுப்பா, அப்போ 5 250 நான் வச்சுருக்கேன் ரைட்டா. அடுத்தது ஏ கரண்ட்டுப்பா அப்படி தொடாதீங்க, விட்டுருங்க ரைட். அடுத்த கோள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பூமி, நம்ம பூமி தெரியும், 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 வினாடி அப்படிங்கிறது தெரியும், இது பூமி தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான், இப்போ நம்ம ஒருவேளை செவ்வாயில் வாழ போகிறோம்னா அங்கேயும் 24 மணி நேரம் தான், பூமியில் வாழ்கிற மாதிரி தான் அங்கேயும், இங்கே 23 மணி நேரம்னு ஆரம்பிக்கும், அங்கே 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் ரைட்டா. ஸோ அடுத்தது இது 24 மணி நேரம் இருக்குல்ல, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோளாக இருக்கே ஆனால் மணி நேரம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா 9 மணி நேரம் தான். நான் 10 வச்சுக்கிட்டேன் ரைட்டா, இருக்கிற அந்த இருக்குல்லே வந்துன்னா வியாழன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பத்து மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் ரைட்டா. ஏன்னா இது 23 நம்ம பூமியை பற்றி தெரியுங்க, இது 24 மணி நேரம் வந்துருச்சுல, அதுக்கப்புறம் எல்லையை விட்டு தாண்டிட்டா மொதல் 10 மணி நேரம்னு ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் சனிக்கிழமை பாருங்கள், நல்லா கேட்டுக்காங்க, செவ்வாயிலையும் சரி சனிக்கிழமையும் சரி, இந்த சனிக்கிழமை போகவே போகாது, 24 மணி நேரம் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கும் சனி, எப்படா நம்மளை விட்டு போகுங்கிற மாதிரி 24 மணி நேரம் இந்த சனிக்கிழமை, 24 மணி நேரம் 14 நிமிடம்னு வரும் துல்லியமாக பார்த்தா, நான் ஒரு யாவத்துக்காக சொல்கிறேன் 24. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க யுரேனஸ் 17, அடுத்து நெப்டியூன் 16. நல்ல வேளை இது 16 17 இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும், நமக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்களாம், இது 17 அது 16. ஸோ இப்போ பாருங்கள் டைம் டக்கு 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 டக்குன்னு சொல்ல போகிறேன் பாருங்கள், 50 250 23 24 இப்போ 9 ஆரம்பிக்கும், 9 மணி நேரத்துலேருந்து ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் 24 மணி நேரம், அடுத்து 17 16, இது தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய காலங்கள். அதுக்கப்புறம் இதோடைய தூரம், ஒவ்வொன்றுக்கும் தூரம், இது ஒரு வாய்ப்பாடு மூலமாக சூப்பராக பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4 கோள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 கோள் இது 50, இது 100, இது 150 200, அவ்வளோதான். அதாவது துல்லியமான அளவு 57 108 150 227 வரும்பா, முதல் யாவும் வச்சுக்கிறதுக்காக ஒரு 50. அடுத்து என்ன பண்ணணும், 100,
அடுத்து என்ன பண்ணணும் 150 அடுத்து என்ன பண்ணணும் 200 அவ்வளவுதான் இதுடைய தூரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க இதோடைய தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 700 னு ஞாபகம் வச்சுக்காங்க 778 தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்காங்க 700 ரைட்டா 700 அப்ப 700 னா ரெண்டால பெருக்குங்க 1400 அதை நாலால பெருக்குங்க 2800 அதை ஆறால பெருக்குங்க 4400 அந்த மாதிரி ஸோ இது வந்து 700னு ஆரம்பிச்சுக்கணும் 700னு ஆரம்பிச்சுட்டு ரைட்டா அடுத்து ரெண்டால பெருக்குங்க அடுத்து நாலால பெருக்குங்க அடுத்து ஆறால பெருக்குங்க ஏழை மட்டும் இது ஏழுன்னு வச்சுக்கோங்கப்பா ஏழு அடுத்து 2×7 4×7 6×7 2 4 6 இப்படி பெருக்கி பார்த்தீங்கன்னா அதோடைய தூரம் வந்து உங்களுக்கு அழகாக சூப்பராக வந்து கிடச்சிடும் ஸோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லை ரைட்டாங்க ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோடைய அந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய காலங்கள் இருக்குல்ல இப்போ இது இருக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 88 வருடம் ரைட்டா 88 நாட்கள் 88 நாட்கள் ரைட்டா சூரியனை சுற்றி வர்றதுக்கு அப்போ என்னென்னா நமக்கு ஒரு 100 நாள் கூட இல்லை 100 நாளைக்கு உள்ளே தான் அப்போ 100 நாள் 200 நாள் 300 நாள் இப்படி ஆக வச்சுட்டு போகணும் 100 200 சூரியனை சுற்றி வர்றதுக்கு 100 200 ஒரு 300 ஏன்னா இது 365 தெரியும் இருந்தாலும் 100 200 300 300 டபுள் மடங்கானா 600 அப்போ 100 200 300 600 இந்த நம்பர் வச்சுக்கணும் அப்போ நீங்கள் எழுதி பார்த்துக்காங்க எக்ஸாம் காலுக்கு போகும்போது எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா அங்கே போய் டக்கு டக்குன்னு எக்ஸாம் வரல 100 200 300 600 அப்படி போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் மணி நேரம் ஈஸி கிலோமீட்டர் ஈஸி சுற்றி வர்றது ஈஸி தான் அடுத்து இந்த இந்தது வந்து பார்த்தீங்கன்னா வருடம்னு ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் நாட்கள் வரும் ஏன்னா இப்போ நம்ம உண்மையை செவ்வாயில் போய் வாழ்ந்தோன்னு அடிக்கடி பசங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் செவ்வாயில் போனால் 1 வருஷம் 365 நாள் கிடையாதுப்பா 2 வருஷம் நம்ம 687 நாள் 2 வருஷ கணக்கு வந்துடும் மணி நேரம் நம்ம 24 மணி நேரம் தான் 2 வருஷ கணக்கு ஒரு 1 வருஷம் எப்படா முடியும் பிளானர்லாம் வந்துச்சு செவ்வாயில் போய் நமக்குலாம் பிளானர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நாக்கு தள்ளிடும் அவ்வளோ பெரிய பிளானரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ 1 வருஷம் இங்கே 2 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ரைட் இங்கேருந்து பார்ப்போம் ரைட்டா இப்போ இந்த 4 கோளுக்கு அப்புறம் பார்ப்போம் ரைட்டா 11 வருஷம் அடுத்து 30 வருஷம் அடுத்து 84 வருஷம் அடுத்து 164 80 ரெண்டால் பிறகுனா 164 ரைட்டா 10 30 இதை மட்டும் ஆக வச்சுக்கணும் ரைட்டா 10 வருஷம் 10 வருஷம் ஒரு வேளன் பெருங்கோள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 10 வருஷமாக அங்கே வேலை பார்த்தேங்க பெரிய ஆளாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சனி ஒரு 30 வருஷம் என்னை பிடிச்சி ஆட்டுச்சுங்க எங்கங்க இப்போ தாங்க கிளியர் ஆகிருக்கு 30 வயசுக்கு மேலே சில பேருக்கு வாழ்க்கை அப்படியோ அது ஒரு ஸ்டைலில் போகும் பார்த்துருக்கீங்களா 30 வருஷம் அப்படி சாடிச்சுங்க அது என்ன அது எத்தனை பார்த்தா 84 வருஷம் அது 80 160 அவ்வளோதான் ஸோ நம்பர்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம மைண்டில் சேவ் பண்ணுறது தான் ரைட்டா அது வேளாண்மை கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை வேளாண்மை அதனால் மாட்டு வண்டி வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஓவரால் தி எல்லாமே முடிஞ்சு ஸோ தேங்க்யூ டுவெல் அடுத்து கொஸ்டின் பேப்பரை வச்சு வீடியோ கொடுக்குறேன் ஏதாவது 1-2 பாயிண்ட் விட்டுருந்தால் கீழே வந்து கொடுங்க இந்த புள்ளி புள்ளியாக வச்சுருக்கோம்ல இது எதுக்குன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது இந்த அதுதான் டக்குன்னு அந்த வார்த்தை வர மாட்டேது மாற்றி தப்பாக சொல்லிடக்கூடாதுல்ல எங்கப்பா அந்த மேப்பு டக்குன்னு மாற்றி சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக ஒரு நிமிஷம் ஒரே செகண்டியா அந்த வார்த்தை வர மாட்டேது குயிப்பர் வாயில் நுழையிற மாதிரியா இருக்குது எல்லாம் அது வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக குயிப்பர் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து அந்த எல்லை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபைனலாக அது வந்து பார்த்தீங்கன்னா குயிப்பர் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க இது குறுங்கோள்னு தெரியும் இது குறுங்கோள் மண்டலம் தெரியும் ஏன்னா எக்ஸாமில் போயிட்டு அது கேட்கும்போது நம்ம தப்பாக பண்ணிடக்கூடாது இது குறுங்கோள் மண்டலம் அது குயிப்பர் மண்டலம் அவ்வளோதான் அதுக்கு தான் அந்த வெள்ளை வெள்ளையாக புள்ளி வச்சுருக்கோம் ஸோ தேங்க்யூ டுவெல் ஓவரால் என்ன எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டும் நல்ல பாசிட்டிவான வேட்ஸு அந்த லைக் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் அப்படி இன்னும் மெருகேற்றிட்டு இன்னும் நிறையா இன்னும் என்ன என்ன என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ ஓவராலையும் உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ டுவெல் தேங்க்யூ